அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கிளாஸ் பார்த்தீங்கன்னா லேயர்னா என்ன, லேயரோட ஆப்ரேஷன்ஸ், இதை பற்றி நம்ம இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் லேயர்னு சொல்கிறோம், அதே நம்ம தமிழில் அடுக்குகள்னு சொல்கிறோம். ஃபோட்டோஷாப்பில் லேயருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் டிசைனிங் பண்ணுறதுக்கு அடிப்படையே இந்த லேயர் தான். ஃபோட்டோஷாப்பில் ஒரு ஃப்ரேமில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையுமே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா லேயர் நம்ம வகைப்படுத்துகிறோம். ஃபோட்டோஷாப்பில் நிறைய லேயர் இருந்தாலும் பேசிக்கலி பார்த்திங்கன்னா மூணு லேயர் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டெக்ஸ்ட் லேயர், இன்னொன்று ஷேப் லேயர், இன்னொன்று இமேஜ் லேயர்னு சொல்லுவாங்க. டெக்ஸ்ட் லேயர் அப்படின்னா நீங்கள் போடக்கூடிய எல்லா டெக்ஸ்ட்டுமே டெக்ஸ்ட் லேயராக தான் எடுத்துப்பாங்க. அதே ஷேப் லேயர் அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஷேப்ஸு, ரவுண்ட்ஸு, ஸ்டார்ஸ் இந்த மாதிரி கொடுக்குற இதெல்லாமே ஷேப் லேயராக மென்ஷன் பண்ணிப்பாங்க. இதே வந்து இமேஜ் லேயர் அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபோட்டோவுமே இமேஜ் லேயர்னு சொல்கிறாங்க. ஃபோட்டோஷாப் பார்த்துக்கோங்க, இமேஜ் லேயர் அப்படிங்கிறது நேம் இதில் வராது, வெறும் லேயர் அப்படிங்கிற நேம் தான் வரும். இதே மற்ற டெக்ஸ்ட் லேயர்னால் டெக்ஸ்ட் லேயர் லேயர் ஒன் அப்படி வரும். பாக்ஸ் ரவுண்ட்ஸ் லைன்ஸ் எப்படி போகும்போது அது ஷேப் லேயராக நேம் அதிலே கொடுத்துருவாங்க, கொடுத்துரும். இமேஜ் லேயருக்கு வெறும் லேயர் மட்டும்தான் உங்களுக்கு நேம்ஸ் உங்களுக்கு மென்ஷன் ஆகும். ஸோ இப்போ நான் ஒரு இன்விடேஷன் எடுத்துகிட்ருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய லேயர்ஸ் இதில் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா பிக்சர் லேயர்ஸ் இருக்கட்டும், ஷேப் லேயர் ஆகட்டும், டெக்ஸ்ட் லேயர் எல்லாமே இது இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பிக்சர் இருக்குது, ஒரு சின்ன பேபி பிக்சர் போட்டுருக்காங்க இல்லையா. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா லேயர் 30 அப்படின்னு வருது. ஸோ இது பிக்சர் தானே, இந்த பிக்சர்னு பிக்சர் லேயர் அப்படி வந்தால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி பிக்சருக்கு உங்களுக்கு பிக்சர் லேயர்ங்கிற பேர் உங்களுக்கு காமிக்காது, வெறும் லேயர் அப்படிங்கிற நேம் மட்டும் தான் காமிக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் லேயர் இருக்குது, இந்த நிகழ்வு மங்களகரமான அப்படிங்கிறது இருக்குது. இது ஒரு டெக்ஸ்ட் இல்லையா, இதை ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன செய்யுதுன்னா, இதை பாருங்களேன் டீன் இருக்குது, டீங்கிறது டெக்ஸ்ட் அப்படி சொல்கிறோம். இது ஸோ இது ஒரு டெக்ஸ்ட் லேயர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேப் லேயர். ஷேப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தோக்கி அவங்களுக்கு கலர் ஒரு கலர்ஸ் இருக்குது, ஷேப் 2 அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுதான் ஷேப் லேயர். இதை நான் எங்கே வேணாலும் டேப் எடுத்து நான் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்கு நம்ம லேயர்ஸ் பிரிக்கணும் அப்படின்னா, ஈஸியாக நம்மளால் எங்கே தேவையோ அங்கே நம்மளால் ஒவ்வொன்றா அலைன் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்காக தான் நம்ம லேயர்ஸை நம்ம அதிக அளவில் உபயோகப்படுத்துகிறோம். இப்போது நார்மலாக ஒரு டெக்ஸ்ட் இருக்குல்ல, இந்த டெக்ஸ்ட்டை வந்து இங்கே எனக்கு கொஞ்சம் தள்ளி வைக்கணும் அப்படின்னா ஈஸியாக உங்களால் தள்ளி வைக்க முடியும். ஸோ எங்கே வேணுமோ நம்ம தள்ளி வச்சுக்க முடியும். இதே ஒரே லேயராக இருந்துச்சு, இந்த கீழே இல்லையா எல்லாமே ஒரே லேயராக இருந்துச்சு, டெக்ஸ்ட் எல்லாமே சிங்கிள் லேயர் எல்லாமே ஒரே லேயராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பண்ணுற அலைன்மெண்ட் எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரே டைமில் எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். தனியாக நம்மளால் எந்த செப்பரேட் அலைன்மெண்ட் எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. நம்ம எப்படி தேவை எந்த அலைன்மெண்ட் வேணும் நான் பண்ணிக்கலாம். லெஃப்ட் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட், சென்டர் அலைன்மெண்ட், ஜஸ்டிஃபை அந்த மாதிரி எந்த அலைன்மெண்ட் வேணும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ லேயருங்கிறது ஃபோட்டோஷாப்பில் முக்கியமான ஒரு ஒன்று அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஃபிட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, வித்னா ஹைட்னா என்ன பார்த்தோம். ஸோ அதை வச்சு நம்ம எப்படி அளவெடுக்கணும் பார்த்தீங்கன்னா, ஃபைலில் போகிறான்னு நியூக்கு போகிறேன். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஷாப்பில் இருக்க சொன்ன மாதிரி நம்ம மூணு விதத்தில் பேசிக்காக மூணு விதம் நம்ம அதிகம் யூஸ் பண்ணுறோம் அளவுகளில். என்ன அளவு பார்த்தீங்கன்னா ஒன்று இன்ச்சஸ், இன்னொன்று சென்டிமீட்டர், இன்னொன்று மில்லிமீட்டர், இது மூணு தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இப்போது இன்ச்சஸ் நான் எடுத்துக்கிறேன். இன்ச்சஸ் எடுத்துக்கிட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் கேட்குறாங்க என்ன பண்ணால் 20 இருபதுக்கு 10 எனக்கு ஒரு பேனர் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய அளவு 20 இல்லையா. ஸோ அதனால் வித்தை நம்ம ஃபஸ்ட் சொல்லக்கூடிய அளவு 20. ஸோ அது வந்து வித்து 20 அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். ரெண்டாவது உள்ள அளவு பார்த்தீங்கன்னா 10, அதாவது 20 10 சொல்லும்போது ரெண்டாவது உள்ள அளவு ஹைட், அதாவது உயரம் சொல்கிறோம். ஸோ 10 நான் டைப் பண்ணுறேன். ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் என்ன, கிளாரிட்டி அண்ட் திக்னஸ் ஷார்ப்னஸ் இங்கே சொல்கிறோம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து ரெசல்யூஷன் கூட்டுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கிளாரிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் ரெசல்யூஷன் நம்ம வைக்கிறது. இப்போ நார்மலாக நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ணுற ஆவரேஜான ஒரு ரெசல்யூஷன் அளவு பார்த்திங்கன்னா 300 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான அளவு. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஓகே கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு ஒரு 20 10 அளவுக்கு எனக்கு வேலை கிடச்சிது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் 18 19 20 உள்ளே இருக்கிறனால உங்களுக்கு 20, இங்கே 10 இருக்குது. ஸோ நம்மளுக்கு 20 10 அளவுக்கு நம்மளுக்கு ஒரு பேனருக்கான அளவு கிடச்சிட்டு. ஸோ இதை வச்சு தான் நம்ம பேனர் புக் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம தேவையான டிசைனிங்கை இந்த ஃப்ரேம்குள்ளே நம்ம பண்ணிக்கலாம். லேயர்ஸு அலைன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நான் ஃபைலுக்கு போகிறேன், ஓப்பன் பண்ணுறேன். எட்ட சில பிக்சர்ஸ் இருக்கா சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த பிக்சர்ஸை நான் என்ன செய்யலாம் ஃப்ரேம்குள்ளே வைக்க போகிறேன். ஸோ என்கிட்ட சில கார்டன்ஸுங்கிற ஒரு சில பிக்சர்ஸ் இருக்குது, அதில் தேவையான பிக்சர்ஸ் நான் எடுத்துக்கிறேன். எல்லா பிக்சர்ஸும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒவ்வொரு பிக்சராக நான் மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணுறதுக்கு டூல் தான் மூவ் டூல் சொல்கிறேன். இந்த டூல் தான் உங்களுக்கு மூவ் டூல். இந்த மூவ் டூலை கிளிக் பண்ணி மேலே உள்ள அந்த ஃப்ரேமில் வச்சு ஈர்த்திங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆகும்.
அப்போ இந்த மூவ் டூல கிளிக் பண்ணிட்டு ஓகேவா கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பிக்சரை நான் கிளிக் அடைய மூவ் பண்ணி கொண்டு போய் நான் உள்ளே வைக்கிறேன். ஸோ எனக்கு பிக்சர் இங்கே வந்துடுச்சு. ரெண்டாவது பிக்சர் கிளிக் பண்ணுறேன். அதே போல் இதே நான் மூவ் பண்ணி நான் இந்த இதை சைஸ் வைக்க நான் பார்த்த மாதிரி 10x20 சைஸ் 10x12 10x20 பார்த்த முடியாது அதே சைஸாக இருக்குது. ஸோ இதை அதுக்குள்ள மூவ் பண்ணுறேன். அதே போல் இதையும் மூவ் பண்ணுறேன். மேக்ஸ் பீஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இருந்தது என்னது இதுதான் நம்ம. ஸோ இது லேயர் 1, ரெண்டாவது மூவ் பண்ணுறது லேயர் 2, தேர்டாக மூவ் பண்ணுது லேயர் 3. லேயர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி பாருங்கள், அந்த பிக்சர் மேலேயே உங்களுக்கு தெரியும். அதே போல் லேயர் 4 உங்களுக்கு இந்த லேயர் நான் இருக்க சொன்ன இல்லையா லேயர் உங்களுக்கு தனித்தனியாக பிரிச்சாச்சு. நான் பண்ண முடியும் ஃபஸ்ட் லேயர் ஒர்க் பண்ண இல்லையா, அது ஃபஸ்ட் லேயர், ரெண்டாவது மூவ் பண்ணுது ரெண்டாவது லேயர், மூணாவதாக மூவ் பண்ணுது மூணாவது லேயர், நாலாவதாக மூவ் பண்ணுது நாலாவது லேயர். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு நாலு விதமாக உங்களுக்கு பிரிஞ்சிடுச்சு. இப்போ ஃபஸ்ட் லேயராக நான் இருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஃபஸ்ட் லேயர் கிளிக் பண்ணால் தான் என்னால் மூவ் பண்ண முடியும். இப்போ மூவ் பண்ணுறேன். இப்போ தேர்ட் லேயரை கிளிக் பண்ணணும், மூவ் பண்ணணும், மோடிஃபை பண்ணணும் அப்படின்னா தேர்ட் லேயர் கிளிக் பண்ணால் தான் என்னால் மூவ் பண்ண முடியும். ஜஸ்ட் இப்போ ஃபோர்த் லேயர் சும்மா கிளிக் பண்ணிட்டு சும்மா இருக்கா, இப்போ ஃபோர்த் லேயர் எங்கே இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். ஃபஸ்ட் லேயர் கிளிக் பண்ணி ஜஸ்ட் சும்மா மூவ் பண்ணாலே ஃபஸ்ட் லேயர் மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு லேயருங்கிறது நம்மளுக்கு அதிகமாக பயன்படுது. இப்போ இப்போ இந்த சின்ன ஃபஸ்ட் லேயர் இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட் லேயர் கொஞ்சம் நான் கொஞ்சம் பெருசு பண்ணணும் ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஃபஸ்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி, அதாவது ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ரீசைஸ்க்கான ஷார்ட்கட்டு கண்ட்ரோல் டி, கண்ட்ரோல் டி எழுத்திக்கிட்டு ஷிஃப்ட்டையும் ஆல்ட்டையும் பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு இந்த கார்னரில் உள்ள டாட்டை வச்சு மூவ் பண்ணணும். ஜஸ்ட் ரீசைஸ் பண்ணிங்க அப்படின்னா கார்னர் உள்ள டாட்டை வச்சு ரீசைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ரெண்டாவது செகண்ட் லேயர் கிளிக் பண்ணுறியா, செகண்ட் லேயர் அதே போல் கண்ட்ரோல் டி கிளிக் பண்ணுறேன். ஷிஃப்ட் ஆல்ட் பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு டாட்டை பிடிச்சி வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன், உங்களுக்கு ரீசைஸ் ஆகிடுச்சு. அதே போல் தேர்ட் லேயர் கண்ட்ரோல் டி எடுக்கிறேன். அதே போல் ஷிஃப்டையும் ஆல்ட்டையும் கிளிக் பண்ணிவிட்டு டாட்டை பிடிச்சி நான் எடுக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு மூணாவது லேயர் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ ஃபோர்த் லேயருக்கு கண்ட்ரோல் டி எடுத்துகிறேன், ஷிஃப்டி ஆல்டி பண்ணுறேன், லெஃப்ட் கிளிக் வச்சு நினைச்சுன்னா ஸ்க்ரோல் பண்ணும்போதோ அல்லது இருக்கும்போதோ லெஃப்ட் கிளிக் பண்ணுறது தான் உங்களுக்கு அதிகமாக யூஸ் ஆகும். உங்களுக்கு ரைட் கிளிக் வந்து இந்த டைமில் உங்களுக்கு ஒர்க் ஆகுது, ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ரைட் கிளிக் ஒர்க் ஆகும். ஸோ லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணிகிட்டே நான் இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிக்சர்ஸ் தேவையான அளவுக்கு நம்ம ரீசைஸ் பண்ணியாச்சு. ஸோ இதே போல் நம்ம எந்த லேயருமோ அந்த லேயர் வச்சு கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு மாடிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த லேயருங்கிறது இந்த ஒரு விஷயத்துக்கு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸாக நம்மளுக்கு யூஸ் ஆகுது. லேயர்ஸ் முக்கியமானது அப்படிங்கிறத இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்த்துக்கிட்டோம். நம்ம வீட்டில் இருக்க டைமில் நீங்கள் லேயர்ஸ் புக் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த கிளாஸில் ஐடி கார்டு எப்படி டிசைன் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.